Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அசத்தலான வாழையிலே பிரான் ரோஸ்ட் தாங்க பார்க்க போறோம். பெஸ்ட் சைட் டிஷா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கும். என்னதான் நம்ம விதவிதமா பிரான் செஞ்சாலும் இந்த மாதிரி வாழையில ஒரு தடவை வச்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்லா சூடாக ஆவி பறக்கிறதுக்கு பாருங்கள். நம்மளுடைய ப்ரான் சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்லா எல்லாமே உப்பையும் வந்திருக்கும் பாருங்கள். வாங்க இந்த வாழையில ப்ரான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அரை கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை க்ளீன் பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே விட்டுருக்கேன், உங்களுக்கு மேலே ஐக்கானில் தரேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட க்ளீனாக இருக்கணுங்க, சுத்தமாக மேலே இது போல் கீறிட்டு அதோட அழுக்கு பகுதியெலாம் எட்ட எடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய ரலை எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதெல்லாம் மசாலா தடவி ஊற விட்டுடலாம். வாங்க அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்துதான் தயிர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்துதான் பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் சோளை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அந்த லெமன் ஜூஸும் தயிரோட தண்ணியும் கரெக்டாக இருக்கும், ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுடலாங்க. நல்லா ஊறும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஊற விட போகிறேன். இது நல்லா பிளேட் போட்டு மூடி ஊற விட்டுடலாம். பாருங்கள் நல்லா ஊறி கலர்லாம் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வாழையில எடுத்து வச்சுக்கலாம். வாழையில பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க, அப்போ தான் மடிக்க முடியும் நம்மளால். வாழையில எல்லா பிராணியும் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மெதுவாக இலையை வந்துட்டு நல்லா மடித்து கட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா இலையை மடித்து ஒரு நூல் வச்சுட்டு கட்டிக்கலாம். மெதுவாக மடிங்க. இது போல் நல்லா மடிச்சுட்டு ஒரு நூல் வச்சுட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். நம்மளுடைய பிரானு உள்ள இந்த இலையை நல்லா நூல் சுற்றி டைட்டாக கட்டுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா கட்டிட்டு இப்போ நம்ம ஒரு தவா வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழையில பிரானை உள்ளே வச்சிடலாம். இதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். குறைச்சி வச்சுட்டு இதை ஒரு 5-8 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விட போகிறோங்க. அதுக்கப்புறமா மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம், அப்பப்போ வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. மெதுவாக இதை நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ இது போல் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. வேகட்டும், திருப்பி நம்ம மூடி போட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே வேக விட்டுடலாம். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க விடாங்க, நல்லா குறைச்சி விடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். வாசனையே பார்த்திங்கன்னா இலையோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். மெதுவாக திருப்பி விடுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம இலைக்குள்ளே வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து வேக விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா இலையோட கலர்லாம் சூப்பராக நல்லா மாறிடுச்சு. மெதுவாக நம்ம வெளில எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கத்தி வச்சுட்டோ இல்லை கத்திரிக்கோள் வச்சுட்டு இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இலையை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூடாக ஆவி பறக்குதுங்க. நம்மளுடைய பிரான் நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா உப்பி வந்திருக்கு ப்ரான்ஸ்லாம்.
பாருங்கள் சூடான நம்மளுடைய வாழையில் ப்ரான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.